இன்றைக்கி திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, அதே போல் திருமதி சசிகலா, இவர்கள் மூவரும் இன்றைக்கி வந்து திக்கு தெரியாத காட்டில் இருக்காங்க. கிணத்த காணான்ற மாதிரி சாலையை காணாம், ஆனால் சாலையை போடாத சாலைக்கு பணம் எடுத்தாங்க. அந்த கற்காலத்துக்கு போயிடுச்சு டிஎம்கே. இப்போ கல் தான் அவங்களுக்கு, ஆயுதம் அவங்களுக்கு. அதே கே நேரம் என்ன பண்ணுறாரு, திருச்சியில் அவர் கட்சிக்காரே போட்டு அடிக்கிறார், அவர் அடிக்கிறாரு. ஆனால் காவால் போய் ஹலோ 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 ஹலோன்னு சொன்னவர்கிட்ட நான் சொல்கிறேன், பொன்முடி அதுக்கு மேலே போயிட்டு அவர் கவர்னர் அவர் அதுக்கு இந்திய அண்ணா திராவிட சின்னத்தை வந்து முடக்க எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. மனிதனை உள்ள யாருமே இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த மனித கழிவு கலந்ததை நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, அதாவது தொண்டர்கள் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒருமித்த கருத்தோட ஒட்டுமொத்தமாக அண்ணன் எடப்பாடியுடைய தலைமை ஏற்று இன்றைக்கு கழகத்தை பொறுத்த ஒரு எழுச்சியான முறையில் இன்றைக்கு வந்து சீர சிறப்பமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு திக்கு தெரியாத காடு, திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிக்கிற மாதிரி, திக்கு தெரியாத காட்டில் சிக்கி தவிக்கிற மாதிரி இன்றைக்கி திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, அதே போல் திருமதி சசிகலா, இவர்கள் மூவரும் இன்றைக்கி வந்து திக்கு தெரியாத காட்டில் இருக்காங்க. அப்போ போகாத ஊருக்கு வழி சொல்கிற வேலையும் திருமதி சசிகலா அடிக்கடி வந்து சபதம் போட்டு அப்பப்போ அப்ஸ்காண்டிங் ஆகிடுவோம், எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு சபதம் போடுறதில் போட்டுனே இருப்பாங்க அவங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இந்த ஆட்சியை பொறுத்தவரை போடாத சாலைக்கு பணம் எடுப்பதும், போடாத சாலைக்கு பணம் எடுப்பதும். கரூரில் என்ன நடந்தது, சாலையே போடல, கிணத்த காணான்ற மாதிரி சாலையை காணாம், ஆனால் சாலையை போடாத சாலைக்கு பணம் எடுத்தாங்க. கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் போய் கொடுத்தோம், கொடுத்த பிறகு அதுக்கு யார் பலி கடாக்குறாங்க, அரசு அதிகாரி. அதான் நான் அரசு அதிகாரி சொல்கிறேன், தயவு அன்பு கூர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து அவர்கள் செய்கின்ற அக்கிரம அநியாயங்களுக்கு காவல்துறையாக இருந்தாலும் சரி, அதே போல் அரசு அதிகாரியாலும் சரி, அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோளை துணை போவாதீங்க. நாளைக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும், 2026 ஆட்சி மாற்றம் வரும், 2024 பாராளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் தான் வருவோம், சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் தான் வருவோம். எந்த நிலையிலும் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு ஜாலர் அடித்தவங்க, ஒத்து ஊத்துனவங்க, துதி பாடினவங்க, அவங்க பேச்சை கேட்டு எல்லா விதமான அடாவடித்தனம் செய்து பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினவங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொய் வழக்குகள் போட்டவங்க, அத்தனை பேருமே பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். இது உங்கள் கேள்விக்கு வரேன் நான், அதான் ஆவடி நாசரை பற்றி தானே கேட்குறீங்க நீங்கள், உங்கள் கேள்விக்கு வரேன் நான். பாரு, ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கிடைக்கிற கதையா கட்சியில். இப்போ வந்து கற்காலத்து பண்ண ஸ்டோன் ஏஜ், அந்த காலத்தில் என்ன படிச்சிருப்பீங்க நீங்கள், ஸ்டோன் ஏஜ்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, கற்காலம்னு சொல்லிட்டு. அந்த கற்காலத்துக்கு போயிடுச்சு டிஎம்கே. இப்போ இப்போ கல் தான் அவங்களுக்கு, ஆயுதம் அவங்களுக்கு. அது சோசியல் அதாவது ஒரு இந்த திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து பண்ணுற அலப்பறைகள் சொல்லி மாளாது. அதாவது அமைச்சர்களை வந்து யாராக இருக்காங்கன்னா, ஜோக்கர்ஸ் இருக்காங்க, அடாவடி பண்ணுறவங்க இருக்காங்க, அதே போன்று பப்ளிக் அடிக்கிறவங்க இருக்காங்க, அதாவது சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு அடிக்கிறவங்க இருக்காங்க, அப்புறம் வந்து உள்ளாட்சி பொறுப்பில் தேர்ந்தெடுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தவங்க இருக்காங்க. கே நேரு போதும், என்னாச்சு சென்னை மேயரை எவ்வளோ வந்து அசிங்கப்படுத்தி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதரவோட சமுதாய சார்ந்த பெண்மணி, அந்த பெண்மணி வந்து பேசுமா நீ தள்ளு இப்படி, இதெல்லாம் என்ன ஒரு பெண்மைக்கு கொடுக்குற மரியாதையா, அது ஒன்று. அதுக்கு பிறகு அதே கே நேரு என்ன பண்ணுறாரு, திருச்சியில் அவர் கட்சிக்காரே போட்டு அடிக்கிறார், அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் சேகர் பாபு, அவர் என்ன பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலின் வரும்போது செருப்பு வச்சு பகுத்தறிவினுடைய சிகரம் பாருங்கள், பகுத்தறிவுடைய வந்து ஒரு உச்சக்கட்டமாக இருக்குது இந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சியில் பகுத்தறிவு பாசறை இல்லையா, அவங்க செருப்பு எடுத்து போடுறது தான் திராவிட மாடல், தடுத்த திராவிட மாடல் எடுத்து செருப்பு எடுத்து போடுறாரு அவர் ஒரு பக்கம். அது பிறகு வந்து கேகே சார், அவங்க ஒரு நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவர்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க போயிட்டு, அவங்கள விட ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி உட்காந்துக்கின்னு ஒரு எம்பியை நிற்க வச்சு, அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க நரிக்குறப்படுத்தி இழிவுபடுத்தி அவங்க சோசியல் மீடியாலாம் பேட்டி கொடுத்ததை எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். இது ஒரு பக்கம் அது சரி. இதே நாசர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து சுவேஜ் மேனுவல், அதாவது வந்து அதில் வந்து என்னென்னா கழிவுநீர் போகக்கூடியது, அதில் என்ன ஆக்சுவலாக மிஷினை இதை வச்சு ஜெட்ராடிங் மிஷினை வச்சு எடுக்கலாம், சக்கிங் மிஷின் வச்சு எடுக்கலாம். ஹலோன்னு நம்ம ஃபோனை பேசி பார்த்துருக்கோம், ஆனால் காவால் போய் ஹலோ 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 ஹலோன்னு சொன்னவர்கிட்ட நான் சொல்கிறேன்,
சத்தம் கேட்குதா சத்தம் கேட்குதா சத்தம் கேட்குதான்ட்டுட்டேன். என்ன சத்தம் வந்ததுன்னு தெரியல எனக்கு. அப்படி அவர் என்ன பண்ணுறாரு இப்போ பார்த்து, இப்போ தமிழ்நாடே வந்து வெட்டி தலைக்குடிய கூடிய ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஜோக்கர் அரசாங்கம் தான் இன்னைக்கு நடந்துட்டுருக்குன்னு சொல்லி கல்லை தூக்கி அடிச்ச அமைச்சர் உலகத்திலே நான் பார்க்கலப்பா. நான் நம்முடைய ரகிம்பா இருக்கார், அவடி ஏரியா தான் ஆவடி, ஆவடியிலேருந்து வந்திருக்கார் அவர். அது வரை கல்லை தூக்கி போயிட்டு ஆவடி எக்ஸ் மினிஸ்டர் ரஹீமு அவர் இப்போ வந்திருக்காரு இங்கே. அவருக்கு எவ்வளோ அவருடைய அலப்பறைகள்லாம் தெரியும். அப்படி அவர் அலப்பறைகள் பார்த்தீங்கன்னா சொல்லி மாள முடியாத அளவுக்கு வந்து சிரிக்கக்கூடியதாகவும் நகைச்சுவைக்குரியதாகவும் கேலிக்குரியதாகவும் அப்புறம் சில விஷயங்கள் கண்டனத்துக்குரியதாக பொன்முடி அதுக்கு மேலே போயிட்டு அவர் கவர்னர் அவர் அப்புறம் வந்து உட்காந்து நின்ன, ஏ நீ எந்த ஜாதி நீ எந்த ஜாதி என்னப்பா இதெல்லாம் அப்போ அதுக்கு மேலே போயிட்டு நம்ம ஓசி 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 பஸ் ஓசி பஸ் ஓசி பஸ் எப் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இவர்கள்கிட்ட இருந்து ஜனநாயகம் எதிர்பார்க்க முடியாது. மக்கள் குறை சொல்கிற அளவுக்கு வந்து போயிட்டு எந்த அளவுக்கும் போய் போய் கிட்ட போய் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜமீன்தார் முறையும் ஒரு அரச பரம்பரை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு. குணா இங்கே கேளுங்க, அரச பரம்பரையும் ஜமீன்தார் முறையும் தான் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை ஆண்டுட்டு இருக்காங்களோடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசு. அதாவது அப்போ அவங்கள பொறுத்தால அவங்க நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா அது அவங்க கட்சியினுடைய கருத்து அது இல்லையா. அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பலை. ஆளுநர் பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உணர்வு அதை புரிஞ்சிட்டாரு. உடனே உடனே இவங்க என்ன பண்ண, ஆஹா நாங்கள் சொல்லிதான் நாங்கள் சொல்லிதான்னு அதுக்கும் வந்து உடனே வந்து பெருமை தேடிக்கிறது. அது இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு புரிஞ்சிட்டார் அவர். அதாவது வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேருந்து அண்ணாவை மறைத்தோ இல்லை டாக்டர் அம்பேத்கரை மறைத்தோ இல்லை ஒரு தமிழ்நாடுன்றது பதிலாக வந்து தமிழகம் சொல்கிறது அது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது. இன்னும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து தமிழ்நாடுன்றது சரி சொல்லி உணர்ந்து அந்த அடிப்படையில் இப்போ வந்து வாய்மை வேணும் அந்த ஒரு எம்எல்ஏ தான் இலச்சினை தான் இன்றைக்கி வந்து ஆளுநர் விருந்துக்கான அந்த அழைப்புகள் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் கட்சியை பொறுத்தவரை சரி அது வந்து கலந்துக்கல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. அதனால் சொல்லுவார், ஆனால் என்ன பண்ணுவார், அதை என்ன முடக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்வார். ஓபிஎஸ் நினச்சாலும் சரி யார் நினச்சாலும் சரி அதை திரும்பி அண்ணாந்திராவோட சின்னத்தை வந்து முடக்க எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. அதனால் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக ரெட்டையில சின்னத்தில் தான் போட்டிடுவோம், மகத்தான வெற்றி பெறுவோம். இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி எங்களுடைய கூட்டணி பெறுவதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு சரியான பாடம் அமையும். இல்லை அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள், அவங்க மூணு பேர் இல்லை, அவங்கள பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரோடு வந்தாலும் சரி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவருடைய அருளாசி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நல்லாசி இருக்குது, புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசி இருக்குது, மகத்தான வெற்றி சின்னமாக ரெட்டையில சின்னம் இருக்குது. இது இருக்கிறதில்ல எத்தனை பேர் அவங்க சசிகலா கூட்டினாலும் சரி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஓபிஎஸ் எத்தனை பேர் கூட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை. டிடிவி நின்னாலும் கவலை இல்லை, நிற்கலாலும் கவலை இல்லை. எங்கள் வாக்கு வாங்கின்றதும் அதே போல் பொதுமக்கள் வாங்கின்றது எந்த காலத்தும் சரியாது. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போது என்னென்னா ஒரு அரசு பொறுத்தவரை இப்போ அம்மாவை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதி பார்க்க மாட்டாங்க, மதத்தை பார்க்க மாட்டாங்க, இனத்தை பார்க்க மாட்டாங்க, மொழி பெற்றவங்க தப்பு யாராக இருந்தாலும் சரி தண்டிக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் தைரியம் இல்லையே, தைரியம் இல்லையே, தைரியமாக வந்து அரெஸ்ட் பண்ணி காமிக்க வேண்டியது தானே. இப்போ கூட சொல்கிறேன் தைரியமாக, இவ்வளோ நாளாகுது அசிங்கம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கள். ஆதிராவிட மக்கள் அத்தனை பேர் சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருக்காங்களே இன்றைக்கி ஒரு எவ்வளோ ஒரு மனிதகுலம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் குடிநீரில் மனித கழிவு கலப்பது என்பது. அதை வந்து இன்றைக்கி வந்து விசாரணையில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீர்த்து போகின்ற அந்த செயலை தான் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறார் மக்கள். நிச்சயமாக ஆதிராவிட மக்கள் மறக்க மாட்டாங்க. யாரும் மனித சிந்தனை உள்ளவன் மனிதாபிமான உள்ள யாருமே இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த மனித கழிவு கலந்ததை நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.